பகுதியில் எல்டிடி இருந்த நேரத்தில் எல்லா மக்களும் வந்து பார்த்தாங்க. இது ஸோ இங்கிருந்து ஒரு தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ குழந்தை இல்லாதாக்கள், தலை சரி இல்லாதாக்கள், இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து 40 மனுஷங்க வாங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. பக்கத்தில் வந்து நேவிக்காரங்களும் வந்து அவன் பூட்ஸ் காலையில் இந்த சமாதிக்கு அடித்தான். அடித்தவொடனே அவன் காலை பிடி. வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தலைமன்னார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து போய்கொண்டிருக்கிறேன். இந்த தலைமன்னாரில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ராமர் பாலம், அதுக்கப்புறமா 40 மனுஷனோட சமாதி அப்படின்னு சொல்லி ரெண்டு சமாதி இருக்குது. தலைமன்னார் லைட் ஹவுஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பழைய, ரொம்ப பழைய ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்த எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவையும் லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் போய்கொண்டிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வலது பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் வந்து தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மன்னாருக்கு வர அந்த ட்ரெயின்லேயே வந்து கடைசி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே இடது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நேவி கேம்ப் ஒன்று இருக்குது. ஓகே, இதில் இப்போ முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த இடத்தோடய வந்து ரோட் வந்து எண்ட் ஆகுது. அதாவது A14 ரோட்டை மதவாச்சியிலேருந்து மன்னாருக்கு வரதுக்கான அந்த ரோட் வந்து இந்த இடத்தோடய எண்ட் ஆகுது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தலைமன்னார் லைட் ஹவுஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பழைய ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது. தலைமன்னாரோட எண்டு பகுதி, அதாவது இந்த இடத்துக்கு தான் நான் வந்து இப்போ வந்திருக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ தான் வந்து தெரியும். இங்கேருந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-32 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி, ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காகத்தான் வந்தேன். அண்ட் இதுக்கு பக்கத்தில் வந்து லைட் ஹவுஸ் ஒன்றும் இருக்குது, அது அந்த பக்கம் இருக்குது. நான் அதையும் வந்து அங்கே அழைப்பிட்டு காட்டுறேன். தீப்பற்றம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்தில் தங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதில் தான் வந்து அந்த பாலம் இருக்குது, பட் இதில் வந்து நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. அதனால் வந்து பாலத்தில் வந்து போக முடியாது. பக்கத்தில் வந்து நேவிக்காரங்களும் வந்துருக்காங்க, அதனால் பாலத்தில் வந்து நடந்து போக முடியாது. நான் பாலத்தில் நடந்து போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். காலத்தை பார்த்தீங்க அப்படின்னு தானே தெரியும், ரொம்ப கரல் பிடிச்சு போன ஒரு காலம் தான் அது. ஸோ இதில் வந்து ஏறி நடக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் நடக்க முடியாது சிச்சுவேஷன் அப்படி. இதில் வந்து கரண்ட் கூட போகுது பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் பாருங்கள். இந்த ரோட்டில் எல்லாம் ட்ரெயின் போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் வந்து இதை வந்து திருப்பி எடுத்து இந்த ரோட்டெல்லாம் ட்ரெயினை விட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ராமேஸ்வரத்துலேயும் வந்து இந்த மாதிரியான பாலம் வந்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ராமேஸ்வரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட சேம் தான், பட் அந்தளவுக்கு தூரமான பிரிட்ஜ் எல்லாம் இல்லை. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இதில் வந்து பிரிட்ஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நோய்க்காரங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. இதில் ஏறுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனை விடமாட்டானுங்க போயிட்டு இருக்கு. ஒரு தடவை ஏறி அங்கே வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து அவன் பார்த்துட்டே இருக்கான், யாராச்சும் வர்றாங்களா அப்படின்றத வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு உள்ளே ஏற முடியாது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், தண்டவாளம் இதோடய முடியுது. அங்கால வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இதோடய வந்து அந்த தண்டவாளம் வந்து முடியுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைட் ஹவுஸ் இருக்குது. இதுதான் தலைமன்னார் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற லைட் ஹவுஸ். காற்று கடுமையாக அடிக்குது, நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா இல்லையா அப்படின்றத தெரியல. காற்று ட்ராக்கோட எண்டை வந்து பார்த்ததில்லை. இதுதான் வந்து முதல் தடவையாக வந்து ரயில்வே ட்ராக்கோட எண்டை வந்து இங்கேயால தான் வந்து அந்த ட்ரெயின் திருப்புறத்துக்கான இடம் வந்து இருக்கும். அதாவது பெட்டியை வந்து அங்கேயே கலட்டி விட்டுட்டு என்ஜினை மட்டும் கொண்டு வந்து இதில் வச்சு திருப்பி கொண்டு போவாங்க.
இருக்குது. இப்போ எங்கே போய் கண்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஓல்டு லைட் ஹவுஸ், அதாவது தலைமன்னாரோட பழைய லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இது வர்ற வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கல, ஃபோனும் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதால ஃபோனில் தான் வந்து மேப்பையும் பார்த்து பார்த்து தான் ஓடிட்டு வந்தேன். அதனால் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வர முடியலை. மற்ற ஃபோன் வந்து ரெண்டு ஃபோன் கொண்டு வந்தேன், மற்ற ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் துப்புரவா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து சார்ஜ் குறைவாக தான் இருக்குது. அதனால் அந்த வர்ற வழியை வந்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியலை. ஸோ இங்கே வந்து தான் நான் இடத்துல வந்து தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து தூரத்தில் தெரிகிற அந்த இடம் தான் வந்து ஓல்டு லைட் ஹவுஸ் அப்படின்றவங்க பழைய லைட் ஹவுஸ். இதாவது இதுக்கு முன்னாடி மன்னாரில் இருந்த லைட் ஹவுஸ் தான் இது. இது வந்து இப்போ நேவியோட இந்த கண்ட்ரோலில் தான் வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. தலைமன்னாரில் இருந்து ராமர் பாலத்துக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆதாம் பள்ளி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து 40 மனுஷங்களோட சமாதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா உலகத்தில் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து 40 மனுஷங்க வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. நிஜமாகவே இந்த இடம் வந்து 40 மனுஷனோட சமாதி தானா இல்லைனா அவங்க வந்து உருட்டுறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிறது பொம்பளை, அந்த பக்கம் இருக்கிறது ஆம்பளை. இதுக்கு கதீஜவுமான்னு சொல்லுவாங்க, இதுக்கு சலாஹுதீன்னு சொல்லுவாப்பில். இப்போ இதுக்கு ஒரு சரியான ஒரு வரலாறுன்னு சொல்கிறேன்டா. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னால் பகுதாதில் இருந்து ஈரானில் இருந்து இந்த பிரேதம் பெட்டியில் ஜனாசாவாக பிரேதமாக கடலில் இருந்து அடைஞ்சி வந்ததை இந்த இடத்துல இவங்க அடக்கம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் அதிகமான சிங்களாக்கள் சொல்கிறதுன்னா ஆதம் சோனை, இது ஆதம் ஹவ்வா ஏவாள்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதம் ஏவாள் இல்லை இது, இல்லைங்களா? ஆதம் ஏவாள் இல்லை, இது வேறு ஆக்கள், வேறு ஆக்கள். இவங்களால் நம்பி வரக்கூடிய சிலருக்கு என்ன நடக்குமெண்டா, இப்போ குழந்தை இல்லாதாக்கள், தலை சரி இல்லாதாக்கள், கேன்சர் உள்ளாக்கள், வாதம் உள்ளாக்கள், இவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அல்லாஹ் தான் சுகப்படுத்துறது, இவங்க இல்லை, இவங்ககிட்ட கேட்கவும் கூடாது, இங்கே ஷிர்க்கான காரியம் எதுவும் நடக்கவும் கூடாது, இவங்களை தொடக்கூடாது, இவங்களுக்கு சுஜூது செய்யக்கூடாது, இவங்களை கொஞ்சக்கூடாது. அப்படி நிறைய பேர் வந்தால் என்ன செய்கிறேன்னா அந்த கபரில் உளுந்து கொஞ்சிருது. இதெல்லாம் கூடாது. இவங்க இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவங்க சாதாரண மனிதர்கள், என்ன இறைவனுக்கு நெருக்கமானவங்கிறதுக்காக. இப்போ எத்தனையோ சமாதிகள் இருக்குது, எல்லா சமாதிக்கும் நாம் போகிறதில்லை. அப்போ சில பேருடைய சமாதி போகணும், அவங்கள போய் தரிசிக்கணும்னு இறைவனுடைய எண்ண பிரகாரம் இங்கே வராங்க, அவ்வளவுதான். 1990 இந்த பகுதியில் எல்டிடி இருந்த நேரத்தில் ஆமி இருந்துச்சு. அதில் ரெண்டு ஆமிக்காராக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இது பொய்க்கு இதுக்கு சீலை போட்டு மூடி வச்சுருக்குது, இது வந்து சமாதி இல்லை, உள்ளுக்கு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆமிக்காரன் வந்து என்ன செஞ்சானண்டா, அவன்கிட்ட பூட்ஸ் காலையில் இந்த சமாதிக்கு அடித்தான். அடித்தவொடனே அவன் கால் அப்படியே சூம்பி போயிட்டு வெளியே நின்றவன் வந்து பார்த்தான், உள்ளுக்கு போனவன் வரலையே அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்க்குற நேரம் அவனை ஏழாமல் அப்படியே முடம் கால் முடமாகி ஒரு பேச்சும் இல்லாமல் நிற்கிற நேரம் அந்த அது அந்த பக்கம் தலைமாடு, இந்த பக்கம் கால் மாடு. அந்த தலைமாட்டு பக்கம் ஒரு மனிதன் ஒரு உருவம் உண்டு, பச்சை உடுப்புடுத்து அப்படியே மேலே போகிற மாதிரி அவன் பார்த்துருக்கான். அந்த உருவத்துக்கு அவன் சுட்டிருக்கான், சுடைவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு எல்லா மக்களும் வந்து பார்த்தாங்க. இது ஹக்கு, இது பேப்பர் நியூஸோ அல்லது டிவியில் ரேடியோவில் சொன்ன இதோ ஒன்றுமே இல்லை, நேரடியாக எல்லாம் வந்து பார்த்தாங்க. இந்த இடத்துல சில அதிசயங்கள் நடக்கும், இது அல்லாஹ்வுடைய இறைவனுடைய நல்லடியார்கள்ங்கிறதுக்காக வேண்டி நடக்கும். இப்போ இந்த பக்கத்தில் இப்போ இந்த ஒரு 8 தூண் போட்டு கொடுத்துருக்கிறா போல், இது ஒருத்தருக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து வவுனியாவில் சாலம்ப குளத்திலிருந்து லுத்துஃபுத்தீன் மௌலவிங்கிற ஒருத்தர், அவருக்கு இப்போ நுஹாண்ட ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவர் இப்போ அந்த வெள்ளிக்கிழமை இரவையில் இங்கே பெண்கள் ஆண்கள் தங்க வருவாங்க, வந்து இரவையில் ராத்திபுகள் திக்ர்கள் செய்வாங்க, அந்த இடத்துல பெண்கள் தங்கணும், இந்த பக்கம் ஆண்கள் தங்கணுங்கிறதுக்காக அவர் அதை கட்டி கொடுக்குறாரு. அது இன்னும் முடியலை, மழை இடையில் மழை வந்துடுச்சு, அப்படியே நிறுத்திக்கிறாங்க. சில பேர் இந்த பச்சை போர்வை கொண்டு போத்துவாங்க. இது முந்தநாத்து ஒரு தமிழாக்கள் கொண்டு போத்தின போர்வை, அதுக்கு கீழே நியாயமான போர்வைகள் இருக்குது. இது கட்டடம் கட்டலை, சும்மா ஒரு அடையாளத்துக்கு மண் குமிச்சிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு முன்னால் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க, இவங்க வந்தாங்கங்கிறதுக்கு சரியான ஒரு வரலாறு ஒன்று இல்லை. ஆனால் சில பேர் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. கேரளாவில் பட்டாணி சுருளிலிருந்து வந்தாங்க,
அப்படின்னு சொல்கிறாப்புல. இது கதீஜாவும் அது சலாஹுத்தீன் என்று பேரை சொல்கிறாப்புல. இவங்க கணவனும் மனைவியுமா இல்லை அண்ணனும் தங்கச்சியுமா யாருக்குமே தெரியாது. ஒரு 63 வருஷ காலமாக இதை கிறிஸ்டியன் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு ஆள் இப்போ இருக்கிறார் கீரையாண்டு பழைய போஸ்ட் மாஸ்டர், அவரை இதை பார்த்துக்கிட்டு இதை துப்புரவு செஞ்சுக்கிட்டு இதுக்கு விளக்கு வச்சுக்கிட்டு இதில் சேரக்கூடிய உண்டியல் சல்லிகளை மன்னார் பெரிய பள்ளிவாசலே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு இருந்த ஒரு காலம். அதுக்கு பின்னால் நிறைய கொரோனா வந்துச்சு, வன்செயல் வந்துச்சு, இந்த மக்கள்லாம் ஊரை விட்டு ஓடுனங்களை இதை யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே பராமுகமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு 16 ஏக்கர் தென்னம் தோட்டம் இருக்குது, அந்த அடிக்கிறது பள்ளிவாசல். சுகமில்லாத ஆக்கள் இங்கே தங்க வந்தாங்கன்னா அங்கே 5 ரூம் இருக்குது, அவங்க தங்குவாங்க. சில நேரம் இப்போ தலைசரி இல்லாத ஆக்களை கூட்டி வந்தாங்கன்னா அந்த மரத்தில் கட்டுவாங்க, கட்டி வைப்பாங்க, அது காட்டு பூவரிசைன்னு சொல்லுவாங்க. அதில் கட்டி வச்சு அதுக்கு பிறகு அங்கேருந்து காலையில் கொண்டாந்து அவங்க இஞ்ச இடத்துல இறைவன்ட்ட கேட்பாங்க, அதே மாதிரி கொண்டு போவாங்க, பின்னரம் கொண்டாடுவாங்க. அப்படியே ஒரு மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும், 5 மாதமும் போயிருக்கு. இங்கே ஒரு பொம்பளை வருவாள், புதுக்குடியில் பிறந்து அவங்க பேர் கப்பம்மா. அவள் இங்கே தான் பிறந்தா, அவங்களோட உமாக்கு குழந்தை இல்லாமல் 5 வருஷம் இங்கேயே இருந்துட்டா அவங்களோட உமா. இது பேர் கப்பம்பள்ளி, ஆதம்பள்ளியன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பள்ளிவாசல் பேரையே அவருக்கு கப்பம்மான்னு பேர் வச்சுருக்கு. சமீபத்தில் வந்த சில வரலாறுகளை எனக்கு சொன்னாங்க, அவ்வளோதான். இதில் விசேஷமாக வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இதில் இல்லை. ஐயா சொல்லினார் கேட்டிருப்பீங்க, அதுதான் வந்து இந்த இடத்தோட வரலாறு. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து எனக்கும் நம்பிக்கைகள் கிடையாது. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். அடிக்கிறது.